ஏ டு இசட் தமிழ் உலகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான கிராமத்து முறையில் மீன் தலையில் குழம்பு வைக்க போகிறேன். மீன் தலை குழம்பு எப்படி வைக்கிறேங்கிறத நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மீன் தலை குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு அரை கிலோ மீன் தலை நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் தலை குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல மசாலா அரைச்சி எடுத்துக்குவோம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். மிக்சி ஜாரில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயத்தை கூட 2 தோல் நீக்கின பூண்டு, ஒரு 10 கிராம் அளவுக்கு தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கணும் இஞ்சை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு குருவ நறுக்கின தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்துட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கணும். இதில் தண்ணியை சேர்க்காமல் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது மீன் தலை குழம்பு எப்படி செய்யறது பார்ப்போம். மீன் தலை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். மீன் தலை குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கணும், அப்போ தான் சுவை அதிகரிக்கும். எண்ணெய் சூடானகையோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் வதங்கினகையோட குருவை நறுக்கின சின்ன வெங்காயம், குருவை நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு 10 பல் பூண்டு தோல் நிக்கிட்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கணும். பூண்டும் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பூண்டும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 5 பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி கையால் உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டும் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த கையோட கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொத்தமல்லி தழையை சேர்த்து வதக்கிற போது இன்னமும் குழம்புக்கு அதிக சுவை ஏற்படுத்தி கொடுக்கும். கொத்தமல்லி தழையும் நல்லா வதங்கி வந்த கையோட அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெங்காய தக்காளி சேர்ந்ததை கூட சேர்த்து நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கணும். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. மசாலா சேர்த்துற வேண்டியது தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற குழம்பு மசாலா தூள் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். மசாலாவை சேர்த்துட்டு இந்த வெங்காய தக்காளி சேர்ந்து கூட மசாலா சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். மசாலா நல்லா வதங்கி மசாலாவோட பச்சாசனை போய் எண்ணெய் தெரிஞ்சு வரணும். இந்த டயத்தில் ஒரு 7 அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கணும். அந்த புளி கரைசலை சேர்த்துறேன். புளி கரைசலை சேர்த்து குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கணும். குழம்பு இப்போ நல்லா கலந்துட்டாச்சு. நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்பு சூடுபிடிச்சிக்க வேண்டியது தான். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா குழம்பு நல்லா சூடுபடுத்திக்கணும். குழம்பு இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ மீன் தலையை சேர்த்துட வேண்டியது தான். நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் தலையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குழம்பை சூடுபடுத்தினா போதும். எப்பயுமே மீனை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் குழம்பை சூடுபடுத்தினா போதும். இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு. மீன் தலையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டயத்தில் கொத்தமல்லி தலையை தூவி குழம்பு இறக்க வேண்டியது தான். சுவையான மீன் தலை குழம்பு ரெடி. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் நண்பர்கள், நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.